பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பலா பழ பலாசோல அடை செம்மையாக செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழம் அடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பலாப்பழம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம சிம்பிளாக இப்போ பலாப்பழம் சூப்பரான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது பலாப்பழம் வந்து அரைச்சி போடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், நான் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பலாசொலையை வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாவில், கோதுமை மாவில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயோட அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போது இதை வந்து நம்ம அடை மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா கெட்டியமாக நம்ம பிசைஞ்சு இந்த அடையை எப்படி சுடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை வந்து கெட்டியமாக பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நம்ம இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தோசை தாவா வச்சு அடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக இதை முடியும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவா வச்சிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம பாருங்கள் அடை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சிட்டு தோசை கல்ல எப்படி நல்லா தண்ணி வந்து நல்லா தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு இப்படி கையிலேயே இப்படி தட்டிடுறேன். தேவையான அளவு எண்ணெய் விடலாம். இந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு அடை பாருங்கள். இந்த பலாப்பழம் அரைச்சி போட்டோமா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு நல்லா இருக்காது நம்ம வாயில் மெல்லும் போது. இந்த மாதிரி நம்ம பீஸ் பண்ணி போடும்போது பாருங்கள் அந்த பலாப்பழம் அப்படியே தெரியுது. இதை சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லதான் நம்மளுக்கு அடை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பலாப்பழம் அடை நம்மளுக்கு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான பலாசொலையில் வந்து அடை செஞ்சுருக்கோம் நம்ம. அது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பலாப்பழ பலாசொல அடை செம்மையாக செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு.